அடுத்தது சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல ஜாதி பிரச்சனை இருக்குது. சில மனிதர்களை பார்ப்பீங்க, என்னதான் சம்பாதிச்சாலும் அவருடைய பொருளாதாரத்தில் செழிப்பு இருக்காது, அவருடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. நபிகளார் அழகான ஒரு வழிகாட்டல காட்டுறாங்க பாருங்க, புகாரியில 2067வது செய்தி. நபிகளார் சொல்றாங்க, மன் சர்ரஹு அயுபுஸதலஹு ஃபி ரிஸ்கிஹி ஔ யுன்ஸலஹு ஃபி அஸரிஹி ஃபலியஸில் ரஹிமஹு. நபிகளார் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனாவது தன்னுடைய ரிஸ்க், அல்லாஹ் அளந்த அந்த வாழ்வாதாரம் செழிப்படைய வேண்டும், விரிவடைய வேண்டும் என்று விரும்பினால், அல்லது தன்னுடைய சந்ததி பெருக வேண்டும் என்று விரும்பினால். சந்ததினா யாரு? நமக்கு இந்த ஹதீஸ கண்டாலே எலர்ஜி காவினும். ஏ, நம்ம தான் ஒன்றோட போதுமாக்கி கொள்றோம், ரெண்டோட போதுமாக்கி கொள்றோம், கூடினா மூணு, அப்படிதானே? இன்னைக்கு நம்மடோ அப்படி போயிட்டான். ரசூல்லா என்ன தெரியுமா சொல்றாங்க, உனக்கு பிள்ளை குட்டிகள் அதிகமாக வர வேண்டும் என்று நீ விரும்பினால் ஃபல் யஸில் ரஹிமஹு, குடும்ப உறவை சேர்ந்து நட. அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரம் செழிப்படைய வேண்டுமா, வாழ்வாதாரம் செழிப்படைய வேண்டுமா, உங்களுடைய சந்ததிகள் பரக்கத்துள்ளதாக இருக்க வேண்டுமா, நபிகளார் சொன்னது நீ குடும்ப உறவை சேர்ந்து நட. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு சில பேர் கல்யாணம் முடிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகினாலும் பிள்ளைகள் இருக்காது, என்னென்னமோ மருத்துவம் செய்வாங்க. அவங்க முதலாவது கடைபிடிக்க வேண்டியது தெரியுமா, தன்னுடைய இரத்த உறவுகள் அவங்க சரியா மதிச்சு நடக்கட்டும், சரியா பேணி நடக்கட்டும், நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான், சந்ததியை கொடுப்பான், அதுல பரக்கத்தை செய்வான். இது எவ்வளவு அழகான ஒரு செய்தின்னு பாருங்க சகோதரர்களே. பொருளாதாரத்துல நெருக்கடியா இருக்குதா, பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்குதா, கொஞ்சம் கூட வரலாற கொஞ்சம் பிரட்டி பாருங்க, நீங்க குடும்ப உறவுகள் விஷயத்துல எந்த இடத்துல ஓட்ட விட்டு இருக்கிறீங்க, எந்த தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், ஒரு மனிதன் மூமின் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு வைக்க வேண்டிய அம்சம், உலக வாழ்க்கையின் நிம்மதி சந்தோஷத்துக்கும் எதுதான் இருக்குது? அல்லாஹு அக்பர். உலக வாழ்க்கையின் நிம்மதி சந்தோஷத்திற்கும் எதுதான் அவசியம்? குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது அவசியம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறது எவ்வளவு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. சுருக்கம், ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கை செழிப்படைய வேண்டுமா, அதற்கும் குடும்ப உறவை சேர்ந்து நடக்க வேண்டும். உலக வாழ்க்கை செழிப்படைய வேண்டுமா, அதற்கும் குடும்ப உறவை சேர்ந்து நடக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு இரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை மிக கவனமாக என்ன செய்ய வேண்டும், பழக வேண்டும் சகோதரர்களே. நேற்றைய தினம் நான் உங்களுக்கு சொன்னேன், மஹரமி அஜ்னபியுடைய சட்டம் நான் உங்களுக்கு சொன்னேன், இரத்த உறவுகள் யார், சொந்த பந்தங்கள் யார் என்பதை படிப்பதற்கு நீங்க கட்டாயம் மஹரமி அஜ்னபியுடைய சட்டத்தை விளங்கணும். சுருக்கமாக சொல்வதானால், ஒரு மனிதன் சேர்ந்து நட கட்டாயம் சேர்ந்து நடக்க வேண்டிய இரத்த உறவுகள், ஒரு மனிதன் பிறப்பதற்கு எந்த பெற்றோர்கள் காரணமாக இருந்தார்களோ அந்த பெற்றோர்கள், ஒரு மனிதனுக்கு பிள்ளை குட்டிகள் என்று யார் வருவார்களோ அந்த பிள்ளை குட்டிகள், ஒரு மனிதனோடு ஒரே பெற்றோருக்கு பிறக்கக்கூடியவர்கள், உம்மா வாப்பா உண்டாயிருக்கலாம், அல்லது வாப்பா உண்டாயிருக்க உம்மா என்ன ரெண்டாயிருக்கலாம், உம்மா உண்டாயிருக்க வாப்பார் என்ன ரெண்டு ஒரே நேரத்திலே அல்ல, ஒரு வாப்பா மௌத்தா போன போறவே என் உம்மா என்ன செய்யறாரு, இன்னொரு கல்யாணம் முடிச்சு வந்தா என்ன, அது சொல்லுவாங்க தாய் வழி சகோதரர், தந்தை வழி சகோதரன், இந்த உறவுகள் எல்லாம் வரும். அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிற நேரம் தன்னுடைய தந்தை வழி இரத்த உறவுகள், தாய் வழி இரத்த உறவுகள், அதே போன்ற ஒரு மனிதன் பால் குடி உறவின் மூலம் ஏற்படக்கூடிய சகோதரத்துவம் குடும்ப உறவுகள், ஒரு மனிதன் திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவுகளை நல்லா வழங்கிக்கங்க, திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவுகளில் எந்த உறவு என்று சொன்னால், தன்னுடைய மனைவிக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதன் மூலம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பிள்ளையிட அந்தஸ்துக்கு வந்துருவாங்க, அவங்களும் குடும்ப உறவுல வந்துருவாங்க. அடுத்த கட்டம், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது அவர்களுடைய உம்மா வாப்பா, மனைவிக்கு கணவனுடைய உம்மா வாப்பா, மாமி மாமான்னு சொல்லுவோம், கணவனுக்கு மனைவியிட உம்மா வாப்பா, இந்த உறவுகள் எல்லாம் உதாசீனம் செய்கிற உறவுகள் அல்ல, இவர்கள் நிரந்தரமான மஹரமி. யாரு? ஒரு கணவனுக்கு மனைவியின் உம்மா நிரந்தர மஹரம். வாப்பாட இடத்துல யார் இருப்பா, மாமா நிப்பாரு. ஒரு மனைவிக்கு கணவனுடைய தந்தை நிரந்தர மகரம், தாயுடைய இடத்தில் நிப்பாள் அந்த மாமி. இந்த உறவுகள் எல்லாம் பேணல்ல என்று சொன்னா
மறுமையில் என்ன செய்யலாது, வெற்றி பெற இயலாது. நபிகளால் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காதிஉ ரஹிமின், குடும்ப உறவை துண்டித்து நடப்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நானும் தான், நீங்களும் தான், எல்லோரும் சுவனத்தை ஆசை வைத்துத்தான் பாடுபடுகிறோம்.